அதிமுகவை பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் இயக்கமாக என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தேர்தல் பரப்புரை செய்தார். ஈரோடு மாவட்டம் பெரிய கொடிவேரி, தாசவகவுண்டன் புதூர், ஏலூர், மோதூர், கொங்கர்பாளையம் பகுதியில் திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் எம் எஸ் எம் ஆனந்தனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். இதில் ஏராளமான கழக தொண்டர்கள் மற்றும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழர்களின் பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டு தந்தது பிரதமர் மோடிதான் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் நடைபெற்ற பாஜக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை 1500 கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே லட்சுமிகுடி, தொரப்பாடி, குமாரமங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சிதம்பரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருக்கு ஆதரவாக திருநீலகண்ட தொழிற்சங்கம் உள்ளிட்டவற்றை சேர்ந்தவர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அவர்கள் வாக்கு சேகரித்தனர். 40 தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்று பட்டுக்கோட்டையில் ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். தஞ்சை நாடாளுமன்ற தமாக வேட்பாளர் என் ஆர் நடராஜனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்ட ஜி கே வாசன், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அதிமுகவே காரணமாய் இருக்கிறது என்றார். கடலூர் அருகே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தேர்தல் ஆணையத்தை அவமதித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேத்தியத்தோப்பில் திராவிடர் கழகம் சார்பில் சிதம்பரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், தேர்தல் ஆணையத்தை தரக்குறைவாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கருத்து சொல்ல வேண்டும். ஒரு கிரேஸ் டைம் 5 நிமிஷம் உண்டு எப்பவுமே. என்னுடைய வாட்சில் இன்னும் 10க்கே 5 நிமிஷம் இருக்கு, அதுக்கப்புறம் 5 நிமிஷம். தேனி மாவட்டம் கம்பத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் வாக்களிக்க கோரி விழிப்புணர்வு கல்லூரி மாணவர்களின் நடனக்கலை நிகழ்ச்சி பொதுமக்கள் கூடும் இடங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தேர்தல் அதிகாரியும் தேனி மாவட்ட ஆட்சியருமான பல்லவி பல்தேவ் பரிந்துரைத்துள்ளார். இதன் மூலம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தப்பட்டது. ஈரோட்டில் நடைபெற்ற தீப விளக்கேற்றும் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவராலும் வரவேற்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி தனியார் இசைப்பள்ளி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்திய வரைபடத்தில் 1008 தீபங்கள் ஏற்றப்பட்டு ஓட்டு நமது உரிமை என்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரும் பாராட்டும் வகையில் அமைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த வடக்கு மேட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சார்பாக பள்ளிக்கு தேவையான பொருட்கள் சீராக வழங்கப்பட்டது. பட்டாசுகள் வெடிக்க மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பொருட்கள் தலைமையாசிரியர் முன்னிலையில் பள்ளிக்காக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை திருவான்மியூர் அருகே காதலிக்க மறுத்த பெண்ணை இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவான்மியூரில் தங்கி ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பெண்ணை காதலிக்க வேண்டும் என திருத்தணியைச் சேர்ந்த கெவின் என்ற இளைஞர் தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். இதற்கு மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் இளம் பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். அப்போது அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.